டு கிரீஸ் கிச்சன் ஹெல்த் அண்ட் ஃபுட். நம்ம இந்த எபிசோடில் கீட்டோ அண்ட் பேலியோ டயட் பற்றி பார்த்துட்டுருக்கோம். இந்தியன் ஸ்பைஸு அண்ட் ஹர்ப்ஸ் எந்தளவுக்கு நம்ம உடலை சுத்தப்படுத்துது, கியூர் பண்ணுறதை பற்றியும் பார்த்துட்டுருக்கோம். நம்ம இன்றைக்கி நான் நம்ம செய்ய போகிற டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், சைனீஸ் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். எல்லாமே இப்போ சைனீஸ் வெரைட்டிஸாக நம்ம பார்த்துட்டுருக்கோம். வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரைட் ரைஸ் இன் சைனீஸ் தான் நம்ம இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த எபிசோடில். என்னென்ன இன்க்ரீடியன்ஸுக்கு தேவைன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா மெயின் ஸ்டேபிள் இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா காலிஃப்ளவர் வெரி ஃபைன்லி சாப்ட் அண்ட் பார் பாயில் வித் சால்ட், அப்புறம் ஆனியன், கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர்ஸ், ஆனியன் ரெட் கலர், எல்லோ கலர் அண்ட் க்ரீன் கலர், அப்புறம் ஸ்ப்ரிங் ஆனியன் லீவ்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், பட்டர், சைனீஸ் சால்ட், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சிக்கன் ஒரு கட்டோரி. ஏன்னா காலிஃப்ளவர் வந்து ஒரு கட்டோரி தான் எடுத்திருக்கேன், ஹாஃப் அ கட்டோரி சிக்கன் பீசஸ் எடுத்துருக்கேன், ஷ்ரெட்டட் சிக்கன் பாயில் பண்ணி ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கேன், அண்ட் சோயா சாஸ், சம் பர்பிள் காலிஃப்ளவர். எப்பவுமே நான் சொல்கிறது ஒன்றே ஒன்றுதாக்கா, ஃப்ரைட் ரைஸ்க்கு மாத்திரம் நீங்கள் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணணும். பெல் பெப்பர்ஸ் வந்து 3 கலர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், ப்ளஸ் இந்த பர்பிள் கலர் கேபேஜும் நீங்கள் யூஸ் பண்ணாதான் அந்த, ஏன்னா நம்ம டயட் பேலியோ அண்ட் கீட்டோ டயட் வந்து வி ஆர் ரெஸ்ட்ரிக்டட் டு வெஜிடபிள்ஸ், சர்டன் வெஜிடபிள்ஸ். ஸோ அதனால பிரைட் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் இதுதான். ஸோ இந்த பிரைட் கலர்ஃபுல் வெஜிடபிள்ஸ் வந்து நம்ம வந்து நிறைய மேக்ஸிமம் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணாதான் வி கேன் அவாய்ட் கேன்சர். பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போ சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டீஸ்பூன், 1.5 டீஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனவுடனே நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனவுடனே நம்ம ஆனியன் போட்டுடலாம். இப்போ ஒரு டீஸ்பூன் தான் நம்ம ஆனியன் போடுறேன். ஏன்னா கட்டோரி, ஒரு கட்டோரி தான் நம்ம காலிஃப்ளவர் யூஸ் பண்ணுறோம். நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒன் டீஸ்பூன் ஸ்ப்ரிங் ஆனியன், எல்லாமே கொஞ்சம் கையளவில் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது குயிக்காகவே பண்ணிடலாம், ஏன்னா மெயின் இன்க்ரீடியன்ட் இருக்கு இல்லையா காலிஃப்ளவரை வந்து நம்ம கார் பாயில் பண்ணி வைக்கிறதுனால நம்ம அது குயிக்காகவே பண்ணிடலாம். அண்ட் பேலியோ டயட் பொறுத்த வரைக்கும் வி யூஸ் மீட், ஃப்ளஷ் ஆஃப் மீட், வாட் எவர் இட் இஸ், ஓகே. பட் கீட்டோக்கு வந்து ஆர்கன்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் மேஜராக, மீட்டில் நம்ம அவாய்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், வென் எவர் வி ஆர் யூஸிங் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், இட் இஸ் மேஜர்லி அ பேலியோ ரெசிபி. இப்போ ஹாஃப் அ கட்டோரி ஷ்ரெட்டட் சிக்கன் போட்டிருக்கேன், இதுவும் கொஞ்சம் நல்லா சாட்டே பண்ணிடலாம். இது சாட்டே பண்ணதுக்குள்ளே ஒரு பெல் பெப்பர் இருக்கு இல்லையா, த்ரீ பெல் பெப்பர் கலர்ஸ் இருக்கு, ரெட்டு எல்லோ க்ரீன் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஒரு டீஸ்பூன் போடுறோம். கொஞ்சம் பிஞ்ச் ஆஃப் சைனீஸ் மசாலா இங்கே போடுறேன், சிக்கனால் சிக்கனோட கொஞ்சம் ஸ்லைட்டாக நல்லா பைண்ட் பண்ணி பைண்ட் ஆகட்டும்ன்றதுக்கும் இந்த இனிஷியல்ஸில் 50% ஆஃப் த சைனீஸ் மசாலா போடுறோம் நம்ம. ஒரு டீஸ்பூன் காலிஃப்ளவர், சாரி கேபேஜ், பர்பிள் கேபேஜ், அண்ட் 1 கட்டோரி ஆஃப் கேபேஜ் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, சாரி 1 கட்டோரி ஆஃப் காலிஃப்ளவர் ஷெட் பண்ணி பார் பாயில் பண்ணி உப்பு போட்டு பார் பாயில் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இங்கே இப்போ போடுறோம். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறோம், 1 டீஸ்பூன். இதெல்லாம் பாருங்கள், இது வந்து நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு வந்து இதில் சோயா சாஸ் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் சோயா சாஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர், நான் ஏன் சொல்கிறேனாக்கா, சின்ஸ் யூ நாட் இது சப்ஸ்டியூட்டிங் ரைஸ்னால இந்த சோயா சாஸ் ஆட் பண்ண சொல்ல யூல் கெட் த ஒத்தன்டிக் சைனீஸ் ஃபுட்டு சாப்பிட்ற ஃபீல் உங்களுக்கு நல்லா கொடுக்கும். ஸோ மேக்ஸிமம் சோயா சாஸ் அவாய்ட் பண்ண வேண்டாம், யூஸ் பண்ணலாம், பண்ணாமலேயும் சாப்பிடலாம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து இட்ஸ் டன் நவ், நம்ம இப்போது பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்.
சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு. இது மெயின் இன்க்ரீடியன்ஸ் காலிஃப்ளவர்னால் காலிஃப்ளவர் வச்சு கார்னிஷ் பண்ணியிருக்கோம். பெல் பெப்பர் ரெண்டு வெரைட்டி த்ரீ கலர்ஸ் ஆஃப் பெல் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பெல் பெப்பரும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். நம்ம கீட்டோ அண்ட் பேலியோ டயட் பார்த்துட்டுருக்கோம். நிறைய ரெசிபிஸ் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து தோசை, ஊத்தாப்பம், இட்லி எல்லாமே நம்ம பண்ணி காமிக்க போகிறோம் உங்களுக்கு. அது தவிர வந்து நெக்ஸ்ட் ஃபாலோயிங் எபிசோட் சவுத் இந்தியனில் எப்படி நம்ம லெமன் ரைஸ், கோக்னட் ரைஸ், டேமரின் ரைஸ் எல்லாம் பண்ணலாம்னு ஒரு த்ரீ ரெசிபி சவுத் இந்தியன் ரெசிபி நம்ம போட போகிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் வி வாண்ட் டு சீ ஆல்சோ பிஸி பிலா பாத் எப்படி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரெசிபிஸ் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். ரொம்ப ஈஸி தான், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். லோ காஃப் ஃபுட் எப்பவுமே வந்து உங்களுக்கு ஸ்லிம் யூ வெல் அண்ட் மெட்டபாலிசம் பெட்டராக ஆகும். மெட்டபாலிசம் பெட்டராக இருந்தாவே உங்களுக்கு டிசீசஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ பி இன் கேஸ் இஃப் யூர் ஒபீஸ், இஃப் யூ ஆர் டயபெட்டிக், யூ கேன் ஆல்வேஸ் ஃபாலோ தீஸ் ஃபுட்ஸ் டு அவாய்ட் மெடிசன். நன்றி. சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் போடுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி உங்களுக்கு வேறு எதாவது ரெசிபி வேணாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லலாம், கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். நன்றி, வணக்கம்.